சரிகமா கார்வா மினி தமிழ். நம்ம குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அனவைக்கு நான் ஒரே ஒரு தடவை மட்டும் குழந்தையோட முகத்தை பார்க்கணும். பேசுறம்மா, நான் பேசுறேன், நீ ரிலாக்ஸ்டா இரு. பிரசாதம் வாங்கிக்கோங்க. கொடுங்க அம்மன் பிரசாதம். ஆ, பிரசாதம் வாங்கி கொடுமா. இந்தாங்க கொஞ்சமா. ஆ, இந்தம்மா சாமி பிரசாதம். மல்லி, நமக்கு எப்போதுமே நல்லது தான் நடக்கும், நல்லது நமக்கு தேடி வரும். நீ எதுக்குமே கவலைப்படாத. ராகுல் தான் கால் பண்றான், அவங்கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். நீ பிரசாதம் சாப்பிட்டு என்னோட பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான். வை நாட் நான் கிட்னி டொனேட் பண்ணக்கூடாது? அவர் உயிர் வாழ்றதுக்கு ஒரு கிட்னி தேவைப்படும் இல்லையா? அதை நான் கொடுக்குறேனே. இந்த சின்ன வயசுல ராகுல் அவரோட கிட்னியை உங்க அப்பாவுக்கு தானமா கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க உங்க குழந்தைய ராகுலுக்கு கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நீ என் கூட இருக்க மாட்டல்ல. இன்னைக்கு தானே டாக்டர் குறிச்சு கொடுத்த கடைசி நாள். ஹலோ, சாரி விக்கி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியது கட்டாயமாயி போச்சு. எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். உன் குழந்தை என்கிட்ட வளர போகுது. ஸோ உன் முகத்தை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு, என் முகத்தை நீ டெய்லியும் பார்த்துக்கிட்டு, அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தோணல. நான் கூட கேள்விப்பட்டேன், நீ கூட நல்ல பெரிய இடத்துல வேலைக்கு செஞ்சிருக்கேன்னு. இப்போ உனக்கு என்ன வேணும் விக்கி? வேற என்ன வேணும்? என்னோட குழந்தை தான் வேணும். பார்விக்கி, நாளைக்கு டெலிவரி டேட், அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ஆவது ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்துடலாம். 15 நாளுக்கு முன்னாடியே என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து உங்களை தங்க சொன்னேன், அது நீ கேட்கவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆக சொன்னேன், செலவெல்லாம் நான் பாத்துக்கறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீ இதுக்கு எதுக்குமே ஒத்துக்கல. இப்ப நாளைக்கு டெலிவரி டேட்டை வச்சுக்கிட்டு இன்னும் ஹாஸ்பிடல்ல சேர்க்காம இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னோட குழந்தை தானே முக்கியம், அதை உன் கையில பத்திரமா வந்து நாங்க கொடுத்துருவோம். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன விக்கி இப்படி எல்லாம் பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க?
ஐயோ அம்மா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் வள்ளி. பூஜை கூட வேற எங்கேயா இருக்கு, எங்க போயிருப்பா வள்ளி? நல்லனையெல்லாம் தரும் மண்பவர் என்பவர்க்கு அபிராமியாள் கடைக்கண்களே மஞ்சள் நிறத்தவளே. வள்ளி 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 பொம்மை கீழே விழுந்து கிடக்குது அம்மாடி. கொஞ்சம் மெதுவா மெதுவாமா மெதுவா 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 எந்திரிமா. ஐயோ என்னால தூக்க கூட முடியலையே. ஐயோ யாராச்சும் ஒருத்தர் வாங்கலேன். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு இடுப்புலி வந்துருச்சுப்பா. வந்தாங்கப்பா, வந்த இடத்துல வலி வந்துருச்சு. மெதுவா 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 மெ
கொஞ்சம் தூரம் தாம்மா, கொஞ்சம் தூரம். டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடும், தைரியமா இருமா. இந்த அவ்வளவுதான், அவ்வளவுதான், பொறுத்துக்கோமா, அவ்வளவுதான். உள்ள போமா. அக்கா போங்க, வேலையை வாங்க வாங்க. பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பாத்து கடவுளே, போயிட்டு இருக்கோமா, கிட்டதான் ஹாஸ்பிட்டல். சரியா, கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். போற சார். சரிடா சரிடா சரிடா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. வலிக்குது வலிப்பா. ஹலோ, என்னடா கோயிலுக்கு போறேன் ரெண்டு பேரும் கிளம்புனீங்க, என்னாச்சு இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க? பள்ளிக்கு பிரசவ வழி வந்துருச்சுமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கோயில் வாசல்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? சீக்கிரமா என்னாச்சு?
கொஞ்சம் வண்டி நின்றுச்சு. என்னன்னு பாக்க போயிருக்காரு டிரைவர். வந்துட்டோம், நம்ம கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். என்னங்க நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? அவசரமா போயிட்டு இருக்கோம். என்னால முடியல விக்கி. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? வேற கார பாக்குறேன் விக்கி. என்ன விட்டு எங்க போயிடாதீங்க, பயப்படாத. எதுக்கு பயப்படுறேன்? கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இங்கதான் பக்கத்துல வந்துட்டோம். இங்கதான் வண்டியை பிடிச்சிட்டு போட்டு எங்களை இப்படி சோதிக்கிறேன். பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. எப்படியாவது வண்டியை பிடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். தைரியமா இரு வள்ளி, ஒண்ணாகாது, உனக்கு ஒண்ணாகாது. நான் வண்டி வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ 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 நில்லுங்க, எமர்ஜென்சி. ஐயோ, ஆட்டோ நிக்காம போறானே, என்ன பண்றேன் வள்ளி? வள்ளி, இந்த வண்டிக்காரனும் நிறுத்த மாட்டேங்கிறான் வள்ளி. இன்னும் கொஞ்சம் 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 பொறுத்துக்க. எப்படியாவது வண்டியை பிடிச்சு போயிடலாம். தைரியமா இரு, தைரியமா இரு வள்ளி. சார் எமர்ஜென்சி சார். கவலைப்படாதீங்கம்மா, ஒண்ணாகாது. என்னாச்சு விக்கி? சகல வலிக்கு என்ன, வலிக்கு என்னாச்சு? அது சகல பிரசவ வலி வலிக்கு பிரசவ வலி குடிச்சிட்டு இருக்கு. மை காட், ஆனந்த் வந்திருக்க. அவர் வெளியிலே போயிடலாம். என் கார்லயே போங்க சார். கொஞ்சம் கொஞ்சம்
வா வா சீக்கிரம் வா. ஐயோ சரி சரி கொஞ்சம் 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 வள்ளி கொஞ்சம் கொடுத்துக்கு வள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.